வணக்கம். 2024 பேட்சுக்கான தியரி செகண்ட் யூனிட்ல நாங்கள் நொதியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நொதியங்கள் என்றால் என்ன, நொதியங்களின் இயல்புகள் என்னன்றது பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்கறது நொதிய தாக்க பொறிமுறைகள். நொதிய தாக்க பொறிமுறைகள், இந்த நொதிய தாக்க பொறிமுறைகள் எப்படி நடக்க போகுதுன்றதை தான் நீங்க பார்க்க போறோம். இதுதான் நொதிய தாக்க பொறிமுறைகள் எப்படி நடக்குது. அப்ப இந்த நொதிய தாக்க பொறிமுறைகள் பார்க்கறதுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு ஒரு வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, கீழ்ப்படை என்றால் என்ன அப்படின்னா, சரியா, நான் ஒரு நொதியம்னு வரையறேன். இது ஒரு நொதியம், இது ஒரு நொதியம். அப்ப இந்த நொதியத்துக்கு கீழ்ப்படை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி இருக்கணும் அப்பமே? அப்ப இதுதான் இந்த கீழ்ப்படை, இது வந்து நொதியம். நொதியம் ஏன் நான் அப்படி வரைஞ்சிருக்கேன்னா, நொதியங்களோட இயல்புகள்ல நாங்க ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். நொதியமும் கீழ்ப்படையும் நொதியங்கள் வந்து கீழ்ப்படைக்கு பெரிதும் தனித்துவமானவை, பெரிதும் தனித்துவமானவை. நொதியங்கள் வந்து கீழ்ப்படைக்கு பெரிதும் தனித்துவமானவை அப்படின்னா என்ன, நொதியத்தோட நிரப்புகின்ற விதத்துல தான் இந்த கீழ்ப்படை இருக்கணும் பார்த்தோம். இப்ப இந்த கீழ்ப்படை என்றால் என்னன்னா, நொதியங்களால் செயற்படுத்தப்படும் தாக்கிகள், நொதியங்களால் செயற்படுத்தப்படும் தாக்கிகள் தான் கீழ்ப்படை. அப்ப கீழ்ப்படைக்கு டெபினிஷன் சொல்லியிருக்காங்க, இந்த நொதியத்தால் செயற்படுத்தப்படுகின்ற தாக்கி கீழ்ப்படை எனப்படும். அப்ப நான் தாக்கம் ஒன்று வரைஞ்சா, தாக்கம் ஒன்று எழுதுனா என்ன, நொதியங்கள், நொதியம், நொதியத்துக்கு நீங்க என்ன போடுவீங்க, ஒரு கீழ்ப்படை போடுவீங்க. நொதியமும் கீழ்ப்படையும் சேர்ந்து என்னத்தை தோற்றுவிக்கும் தெரியுமா? இந்த நொதியமும் கீழ்ப்படையும் சேர்ந்து இந்த இதுக்கு பேர் நொதிய கீழ்ப்படை சிக்கல், நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கும். நொதியமும் கீழ்ப்படையும் சேர்ந்து என்னது உருவாக்குது, நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்குது. இந்த இடத்துல நொதியமும் கீழ்ப்படையும் சேர்ந்து நொதிய கீழ்ப்படை சிக்கலை உருவாக்குது. நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவான பிறகு ரைட், இதுல இருந்து தான் அடுத்த ஸ்டெப்ல என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். விளைவு வரப்போகுது. விளைவு, விளைவு வந்ததோட என்ன ஃப்ரீ ஆகும், நொதியம் ஃப்ரீ ஆயிரும். விளைவு வந்தாச்சு, நொதியம் ஃப்ரீ ஆயிட்டார். அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. நொதியத்தால் செயற்படுத்தப்படுகின்ற தாக்கி தான் இந்த கீழ்ப்படை. நொதியத்துக்கு நீங்க கீழ்ப்படைய போடுறீங்க, சரியா, அல்லது கீழ்ப்படை ஒன்றுக்கு நொதியத்தை போடுறீங்க. எப்படின்னாலும் போடும்போது நொதியமும் கீழ்ப்படையும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குது, நொதிய கீழ்ப்படை சிக்கலை உருவாக்குது. இந்த நொதிய கீழ்ப்படை சிக்கல்ல நடக்கிற தாக்கங்கள் அந்த நொதிய கீழ்ப்படை சிக்கல் இருக்கிற கீழ்ப்படைய என்னவாக மாற்றும், விளைவுகளாக மாற்றும். சரி, அப்ப ஒரு நொதிய தாக்க பொறி, ஒரு நொதிய தாக்கம் நடந்து முடிச்சு. அப்ப நொதியமும் கீழ்ப்படையும் தாக்கிகள், விளைவுல என்ன இருக்க போகுது, விளைவும் அதே மாதிரி நொதியங்களும் இருக்க போகுது.
சரியா, நுடியங்களும் இருக்குது, சரிதானே? அப்போ பார்ப்போம். இப்போ நொதியங்களால் செயற்படுத்தப்படும் தாக்கிகள் வந்து கீழ்ப்படைகள் எனப்படும். அப்போ நொதியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படை போடும்போது நொதியம் அதன் கீழ்ப்படையுடன் இணைந்து என்னத்தை உருவாக்கும்? நொதிய கீழ்ப்படை சிக்கலை தோற்றுவிக்கும். நொதியம் அதன் கீழ்ப்படையுடன் இணைந்து நொதிய கீழ்ப்படை சிக்கலை தோற்றுவிக்கும், சரியா? அப்போ நொதியமும் கீழ்ப்படையும் அவற்றை சிக்கலை சிக் அவற்றின் சிக்கலை தோற்றுவிக்கும் போது நொதியத்தில் ஊக்கிக்குரிய செயற்பாடு என்ன நடக்கும்? இந்த இடத்துல நடக்கிற ஊக்கிக்குரிய செயற்பாடு கீழ்ப்படைய நொதியம் என்னவா மாற்றும்? விளைவா மாற்றும். இப்போ இதுதான் எப்படி நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். நொதியம் ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க கீழ்ப்படை ஒன்று போடுறீங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீளும் தாக்கம். இது நொதிய கீழ்ப்படை சிக்கலை உருவாக்குறாங்க. இந்த நொதிய கீழ்ப்படை சிக்கலை நடக்கிற ஊக்கிக்குரிய செயற்பாடு கீழ்ப்படை என்னவா மாத்தும்? விளைவா மாத்தும். நொதியம் திரும்ப ஃப்ரீ ஆகும், சரியா? நொதியம் திரும்ப ஃப்ரீ ஆகும். அடுத்த ஸ்டெப் அடுத்ததுக்கு போக போறோம். அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு நொதியத்தாலும் ஊக்குவிக்கப்படுகின்ற தாக்கங்கள் வந்து, சரியா, ஒவ்வொரு நொதியத்தாலும் ஊக்குவிக்கப்படுகின்ற தாக்கங்கள் மிகவும் தனித்துவமானது. நாங்கள் பார்த்தோமே, நொதியங்கள் பெரிதும் கீழ்ப்படைக்கு தனித்துவமானவை. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு நொதியம் ஒன்று சொல்றேன்னு, என்னன்னு, மாப்பொருள் நொதியம் பேர் வந்து, சரி, கீழ்ப்படை பேர் மாப்பொருள். மாப்பொருளுக்கு நீங்கள் என்ன நொதியத்தை போடுறீங்கன்னு அப்போ, மாப்பொருளுக்கு நம்ம போடுற நொதியம் அமைலேஸ். மாப்பொருளுக்கு அமைலேஸ் நொதியத்தை போட்டால், மாப்பொருளுக்கு அமைலேஸ் நொதியத்தை போட்டால் ஒரு நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாகும். இந்த நொதிய கீழ்ப்படை சிக்கல் என்ன இருக்கும்? மாப்பொருள் இருக்கும், அமைலேஸ். இப்போ மாப்பொருள் தான் இப்படி இருந்துச்சுனப்போ, சரியா? அப்போ அமைலேஸ் எப்படி இருந்துச்சு? அமைலேஸ். அப்போ மாப்பொருள் அமைலேஸ்ன்றது நொதிய கீழ்ப்படை சிக்கல் தான். நொதிய கீழ்ப்படை சிக்கல் ஒன்று, நொதிய கீழ்ப்படை சிக்கல் ஒன்று. பிறகு இந்த நொதிய கீழ்ப்படை சிக்கலில் நடக்கிற நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாகி நொதியத்தின் ஊக்கிக்குரிய செயற்பாடு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யுதுன்னு பாருங்க. என்ன அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யும்னா, கீழ்ப்படை வந்து விளைவாக உருவாகும். கீழ்ப்படையிலிருந்து ரெண்டு இந்த அந்த விளை வந்திருக்கு, விளை வந்துருச்சு. அப்போ நொதியம் எங்க? இந்த நொதியம் ஃப்ரீ ஆகியாச்சு. அப்ப அதான் சொல்றாங்க, அப்ப நொதியங்கள் பெரிதும் கீழ்ப்படைக்கு தனித்துவமானது, ஒவ்வொரு நொதியத்தாலும் ஊக்குவிக்கப்படும் தாக்கம் மிகவும் தனித்துவமானது. ஏன் தனித்துவமானதுன்னு சொல்றோம்? ஏன்னா ஒவ்வொரு நொதியமும் சிறப்பான வடிவத்தை உடையது. இந்த வடிவத்துல தனித்துவமானது ஒவ்வொரு நொதியம், சரியா? இந்த நொதியத்தின் சரியா நொதியத்துல கீழ்ப்படை மூலக்கூறு இணையக்கூடிய பிரதேசம் ஒன்று இருக்கு. நொதியத்துல கீழ்ப்படை மூலக்கூறு இந்த இடத்துல தானே வந்து இணையுது, இந்த இடத்துல தான் வந்து இணையுது பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. நொதியம் வந்து கீழ்ப்படையின் விசேடமான ஒரு பிரதேசத்தில் இணையும், சாரி, கீழ்ப்படையானது நொதியத்தின் விசேடமான பிரதேசம் ஒன்றில் இணையும். கீழ்ப்படையானது நொதியத்தின் விசேடமான பிரதேசம் ஒன்றில் இணையும். அந்த பிரதேசத்துக்கு என்ன பேர்னா, உயிர்ப்பு மையம். உயிர்ப்பு மையம் அல்லது உயிர்ப்பு தானம் எல்லாம் சேம் வேர்ட்.
கீழ்ப்படையானது நொதியத்தின் விசேட பிரதேசம் ஒன்றில் இணையும். இது உயிர்ப்பு தானம் எனப்படும். சரி, அப்போ உயிர்ப்பு தானத்தை பற்றி கொஞ்சம் கதைக்க போகிறோம். அப்போ இதுதான் அந்த நொதியம். அப்போ இந்த ரெண்டும் தான் உயிர்ப்பு மையம் அல்லது உயிர்ப்பு தானம். இந்த உயிர்ப்பு தானம் எப்படி இருக்கும்னா, சரியா, உயிர்ப்பு மையம் எப்படி இருக்கும்? பொதுவாக நொதியங்கள் வந்து புரதங்களால் ஆனது, புரதத்தால் ஆனது. அப்ப இந்த நொதியத்தில் கம்ப்ளீட்டா நிறைய என்ன இருக்கும்? அமினோ அமிலங்கள் இருக்கும். இந்த அமினோ அமிலங்கள்ல ஒரு சில அமினோ அமிலங்கள் தான் எங்க இருக்கும்? உயிர்ப்பு மையத்தில் இருக்கும். ஒரு சில அமினோ அமிலங்கள் இதுல இருக்கிறது, ஒரு சில அமினோ அமிலங்கள், ஒரு சில அமினோ அமிலங்கள். அப்ப நிறைய அமினோ அமிலங்கள்ல ஒரு சில அமினோ அமிலங்கள் உயிர்ப்பு மையத்தில் காணப்படும். அப்ப ஏனைய அமினோ அமிலங்கள் எங்க? ஏனைய அமினோ அமிலங்கள் தான் இந்த ஸ்ட்ரக்சர், நொதியத்தின் இந்த இவ்வாறான ஸ்ட்ரக்சரை பேணுறதுக்கு காரணம். அப்ப ஏனைய அமினோ அமிலங்கள் நொதிய கட்டமைப்பை பேண அவசியம். ஏனைய அமினோ அமிலங்கள் இருக்கிறது இதுக்குன்னா, நொதிய மூலக்கூறுன கட்டமைப்பை பேண அவசியம். சரியா, இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் சொன்னோம் என்னன்ட்டு, இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதை கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறோம். இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருந்தோம்? நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தின் வடிவம், நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தின் வடிவம், இதற்கு உயிர்ப்பு மையம், இந்த உயிர்ப்பு மையத்தின் வடிவம் கீழ்ப்படையுடன் நிரப்புகின்ற தன்மை உடையது அப்படின்னு சொன்னோம். கீழ்ப்படையோட வந்து கீழ்ப்படை அப்படியே பேசாமல் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கலாம், பொருந்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சரியா, ஆனால் ஒரு நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தின் வடிவம் எப்போதும் கீழ்ப்படைக்கு 100% நிரப்புகின்ற தன்மை உடையதாக இருக்காது. 100% நிரப்புகின்ற தன்மை உடையதாக இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? ஏன் அப்படி இருக்காது பாப்போம். சரியா, எப்பொழுதும் உயிர்ப்பு மையத்தின் வடிவம் அதன் கீழ்ப்படைக்கு பூர்ணமான நிரப்புகின்ற வடிவம் உடையதாக இருக்காது. ஏன்னா இந்த நொதியங்கள் வந்து திடமான கட்டமைப்பு உடைய மூலக்கூறுகள் அல்ல. அப்படின்னா ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இல்லை, இது கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையுடைய கட்டமைப்பு, கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையுடைய கட்டமைப்பு, வளைஞ்சு நெளிஞ்சு எட்ஜஸ் ஆகக்கூடிய கட்டமைப்பு நொதியம். அப்ப நொதிய மூலக்கூறு கீழ்ப்படைக்கு பூர்ணமான நிரப்புகின்ற வடிவம் உடையதாக இருக்காது. நொதியம் வந்து நொதியத்துக்கு திடமான கட்டமைப்பு ஒன்றும் இல்லை, ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை. சரியா, இப்ப கீழ்ப்படை மூலக்கூறு ஒன்று வந்து இந்த எப்படி இருக்குதுன்னு, அப்பமே இப்படி இருக்கு நொதியத்தின் உயிர்ப்பு மையம். இப்ப கீழ்ப்படை மூலக்கூறு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும்போது, கீழ்ப்படை மூலக்கூறு ஒன்று ஃபிக்ஸ் ஆகும்போது இப்படி இந்த நொதியத்தின் உயிர்ப்பு மையம் என்ன செஞ்சுக்கும்? கொஞ்சம் எஜஸ் ஆகும். சரியா, ஆ, அப்போ கீழ்ப்படையும் உயிர்ப்பும், கீழ்ப்படைக்கும் நொதியத்துக்கும் இடையில் சில பிணைப்புகள், அந்த பிணைப்புகள் என்ன செய்யும்? இடைத்தொடர்புகள்னு சொல்லுவாங்க. சரியா, இடைத்தொடர்புகள் உயிர்ப்பு மையத்தின் வடிவத்தில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தும், சிறிதளவு மாற்றத்தை ஏற்படும். அப்படின்னா என்னது? இந்த இப்படி தான் வந்து சேர்ந்தாரு, இப்போ சிறிதளவு மாற்றம் நடந்து, சிறிதளவு மாற்றம் நடந்து உயிர்ப்பு மையம் எப்படி மாறிடும் தெரியுமா? உயிர்ப்பு மையம் நொதியத்துடன் பூர்ணமாக நிரப்புகின்ற தொடர்புக்கு மாறிடும். சரியா, நொதியத்தின் கீழ்ப்படை ஸ்டார்டிங், நொதியத்தின் உயிர்ப்பு மையம் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு? நிரப்புகின்றதாக இருக்கல, பூர்ணமாக நிரப்புகின்றதாக இருக்கல. அப்ப அதை பூர்ணமாக நிரப்புகின்றத தூண்டினது யாரு? கீழ்ப்படை. கீழ்ப்படை தான் பூர்ணமான நிரப்புகின்ற ஒழுங்குக்கு அதை மாத்துனுச்சு. ஆமாவா இல்லையா? அதான் மாத்துனுச்சு. ஆகவே இந்த கீழ்ப்படை வந்து தூண்டுனுச்சு, கீழ்ப்படை தூண்டுனுச்சு நொதியத்துல கட்டமைப்பு மாற்றத்தை தூண்டுனுச்சு. நொதிய கீழ்ப்படையில
நிதியத்தின் உயிர்ப்பு மையத்தில் கீழ்ப்படை கட்டமைப்பு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தினுச்சா இல்லையா? ஏற்படுத்தினுச்சுனா அப்ப கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தி கீழ்ப்படை மூலக்கூறும் உயிர்ப்பு மையமும் ஒன்றை ஒன்று நிரப்பும். இப்ப பூர்ணமாக நிரப்பு, ஸ்டார்டிங்ல பூர்ணமாக நிரப்பல. இப்ப கீழ்ப்படை மூலக்கூறுக்கும் நொதிய மூலக்கூறுக்கும் இடையில இருக்கிற இடை தொடர்பு தான் கீழ்ப்படை மூலக்கூறையும் நொதிய மூலக்கூறையும் சரியா ஒன்றுடன் ஒன்று நிரப்புகின்ற வடிவமுடையதாக மாத்துச்சு. இந்த செயன்முறை, இந்த பொறிமுறைக்கு பேர் தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை, தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை. அப்ப நொதிய தாக்க பொறிமுறையில நாங்க என்ன சொல்ல போறோம்? தூண்டப்பட்ட தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை. யாருனால தூண்டப்படுற? கீழ்ப்படையால. இந்த தாக்க பொறிமுறை தான் நாங்க சொல்ல போறோம், தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை தான் சொல்றோம். நொதிய மூலக்கூறு திட்டமான வடிவம் ஒன்றும் இல்லை. இந்த நொதிய மூலக்கூறும் கீழ்ப்படை மூலக்கூறும் பூர்ணமான நிரப்புகின்ற ஒழுங்குல இருக்காது. ஒரு கீழ்ப்படை மூலக்கூறு வந்து உயிர் மையத்தில் இணையும் போது இந்த கீழ்ப்படைக்கும் நொதிய மூலக்கூறுக்கும் இருக்கிற இடைத்தொடர்புகள்னால நொதிய மூலக்கூறு இல்லை சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டு பூரண நிரப்புகின்ற வடிவமுடையதாக மாறுது. அந்த பொருந்துகை பொறிமுறைக்கு பேர் தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை. அப்ப நெருக்கமான பொருந்துகை மூலம் கீழ்ப்படை மூலக்கூறும் என்ன உயிர்ப்பு மையமும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கொண்டு வரப்பட்டாச்சு. அது மட்டுமல்ல, இன்னொரு வேலையும் நடக்கும். சரியா? அது மட்டுமல்ல, இன்னொரு வேலையும் நடக்கும். சரியா? மூலக்கூறுகள் சரியான திசையமைவுல சேர்ந்து கொள்ளும். மூலக்கூறுகள் சரியான திசையமைவுல சேர்ந்து கொள்ளும்னு என்னன்னா பாருங்க, இதான் நொதியம், கீழ்ப்படை, இது கீழ்ப்படை, இதுதான் கீழ்ப்படை. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபிக்ஸ் ஆனா அது நொதிய கீழ்ப்படை சிக்கலை தருமா? தராதே. அப்ப நொதிய மூலக்கூறும் கீழ்ப்படை மூலக்கூறும் சரியான திசையமைவுல பொருந்துறதையும் இந்த தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை சரியா விளக்குது. ரைட், இப்ப நம்ம வாசிக்க போறோம். ரைட், அப்ப நொதிய தாக்க பொறிமுறைகள் நொதியத்தால் செயல்படுத்தப்படும் தாக்கிகள் கீழ்ப்படை எனப்படும். நொதியம் அதன் கீழ்ப்படையுடன் இணைந்து நொதிய கீழ்ப்படை சிக்கலை தோற்றுவிக்கும். நொதியமும் கீழ்ப்படையும் அவற்றின் சிக்கலை தோற்றுவிக்கும் போது நொதியத்தின் ஊக்குக்குரிய செயற்பாடு கீழ்ப்படை விளைபொருளாக மாற்றும். அப்ப அடுத்து சரியா, அப்ப ஒவ்வொரு நொதியத்தாலும் ஊக்குவிக்கப்படும் தாக்கம் மிகவும் தனித்துவமானது. ஏ, ஒரு ஒரு நொதியத்தின் தனித்துவம் அதன் வடிவத்தின் விளைவாகும். வடிவத்தின் விளைவாகும். இந்த தாக்கத்தை நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே மீளும் தாக்கம். சரியா, அப்படி இருக்கும். அடுத்து உயிர்ப்பு மையம், ஆக்டிவ் சைட், உயிர்ப்பு மையம், உயிர்ப்பு தானம் எல்லாம் சேம். கீழ்ப்படை நொதியத்தின் விசேட பிரதேசம் ஒன்றில் இணையும். அப்ப கீழ்ப்படை நொதியத்தின் விசேட பிரதேசத்தில் இணையும். அந்த பிரதேசத்துக்கு தான் உயிர்ப்பு மையம் சொல்லுவோம். இந்த உயிர்ப்பு மையமானது ஒரு சில அமினோ அமிலங்களால் மட்டும் ஆக்கப்பட்டிருக்கும். அங்கன்னா ஒரு சில அமினோ அமிலங்கள் மட்டும் இருக்கும். ஏனைய அமினோ அமிலங்கள் நொதிய மூலக்கூறின் கட்டமைப்பை பேண அவசியம். நொதிய மூலக்கூறின் கட்டமைப்பை பேண தான் ஏனைய அமினோ அமிலங்கள் அவசியம். நொதியத்தின் தனித்துவமான கீழ்ப்படையின் வடிவத்துக்கு உயிர்ப்பு மையம் நிரப்புகின்ற வடிவமுடையது. இதனால் நொதியத்தின் கீழ்ப்படை தனித்துவம் முக்கியமானது. ரைட்டா? தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறையில் என்ன சொல்றாங்க? அப்போ நொதிய தாக்க பொறிமுறையை நீங்க ஒரு ஷோர்ட் நோட் எதுவும் வருதுன்னா தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறையை எழுதணும் நீங்க. இப்போ ஒரு நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தின் வடிவம் எப்போதுமே அதன் கீழ்ப்படைக்கு பூரணமான நிரப்புகின்ற வடிவமுடையதாக இருக்க மாட்டாது. நொதியங்கள் திடமான கட்டமைப்பை கொண்டிருக்காததால் கீழ்ப்படைக்கும் உயிர்ப்பு மையத்துக்குமான இடைத்தொடர்புகள் உயிர்ப்பு மையத்தின் வடிவத்தை சிறிதளவு மாற்றும். அப்போ உயிர்ப்பு மையம் இப்போதான் நல்லா ஃபிக்ஸ் ஆக போகுது.
இதனால் கீழ்ப்படையும் உயிர்ப்புமையும் ஒன்றையொன்று நிரப்புகின்றது ஆகின்றது. ரெண்டும் நிரப்பிக்கொள்ளும் ஒன்றையொன்று. அந்த பொறிமுறைக்கு பெயர் சொல்லுவோம் நாங்க, தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறை, இன்டியூஸ் ஃபிட் மெக்கானிசம். அப்ப நெருக்கமான பொருந்துகை மூலம் கீழ்ப்படை மூலக்கூறும் உயிர்ப்பு மையமும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கொண்டு வரப்படுவது மட்டுமல்ல, அப்ப கீழ்ப்படையை விளைபொருளாக மாற்றும் தாக்கத்தை ஊக்குவித்து தாக்கத்தை தொடர செய்வதில் உதவுவதற்காக மூலக்கூறுகளின் சரியான திசை அமைவும் உறுதிப்படுத்தப்படும். மூலக்கூறுகள் சரியான திசை அமைவுல சேரும், சரிதானே? இதன் பின்னர் விளைபொருளானது நொதியத்தின் உயிர்ப்பு மையத்திலிருந்து பிரிந்து செல்லும். விளைபொருள் கலந்து போகும் தானே, நொதியம் ஃப்ரீ ஆயிரும். இன்னொரு கீழ்ப்படை மூலக்கூறு முருடன் இன்னொரு கீழ்ப்படை மூலக்கூறுடன் அதன் உயிர்ப்பு மையத்தில் இணைக்கப்படுவதற்காக அது விடுவிக்கப்பட்டிருக்கும். அப்ப திரும்ப நொதியம் இன்னும் ஒரு கீழ்ப்படையோட போயிட்டு இணையும். இந்த படத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் படம். அப்ப இந்த பாருங்களே, இந்த இடத்துல இருந்து போவோம். ஆக்டிவ் சைட். அப்ப இதுக்கு என்ன பேர்? ஆக்டிவ் சைட்ன்றது உயிர்ப்பு மையம். இந்த உயிர்ப்பு மையத்துல சப்ஸ்ட்ரேட்ன்றது கீழ்ப்படைகள். இந்த கீழ்ப்படை வந்து சேரும். அப்ப இந்த இவரோட உயிர்ப்பு மையமும் அங்க இருக்கிற உயிர்ப்பு மையமும் இங்க இருக்கிற உயிர்ப்பு மையம் ஒன்னா வேற வேறையான்னு சொல்லுங்க. இங்க உயிர்ப்பு மையம் பெருசா இருக்கு, அங்க இருக்கும்போது சின்னதா இருக்கு. அப்ப அதான் சொல்றாங்க, அப்ப நொதியத்தின் உயிர்ப்பு மையம் எப்போதும் கீழ்ப்படையுடன் பூர்ண நிரப்புகின்ற வடிவம் உடையதாக இருக்காது. கீழ்ப்படை மூலக்கூறு சேரும் போதுதான் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டு, சரியா, அது பூர்ண நிரப்புகின்ற வடிவம் உடையதாக மாறும். அப்புறம் என்ன செய்யும்? அப்ப இங்கே உருவாயிருக்கு நொதிய கீழ்ப்படை சிக்கல் ஒன்று உருவாயிருக்கு. இப்ப இந்த நொதியம் கீழ்ப்படைய விளைபொருளா மாத்துது, ப்ரொடக்ட்ஸா மாத்து, இந்த விளைபொருளா மாத்தி வெளியேறிச்சு. அந்த நொதியம் இன்னும் ஒரு கீழ்ப்படையை வாங்குறதுக்கு அவர் ரெடி. ஆக்டிவ் சைட் இஸ் அவைலபிள் ஃபார் டூ நியூ சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல். இன்னொரு கீழ்ப்படையை வாங்குறதுக்கு அவர் ரெடி. அதான் நீங்க விளங்கிக்கணும். சரி, அடுத்து நாங்க பார்க்க இருக்கிறது துணைக்காரணிகள். துணைக்காரணிகள் நம்ம என்ன பேர் சொல்லணும்னா கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டர்ஸ் இப்போ நொதியங்கள் இயல்புகள் பார்க்கும்போது 11வது இயல்பு என்னது? சில நொதியங்களின், சரியா, சில நொதியங்களுக்கு தாக்கங்களை ஊக்குவிக்கிறதுக்கு புரதமல்லாத கூறுகள் தேவை. புரதம் அல்லாத கூறுகள், நன் புரோட்டீனஸ் மாலிக்யூல்ஸ். புரதமல்லாத கூறுகள் தேவை, அதுக்கு தான் பேர் துணைக்காரணி. சில நொதியங்களின் ஊக்கக்கூடிய தாக்கங்களுக்காக புரதமல்லாத கூறுகள் தேவை, அதான் பேர் துணைக்காரணி. அப்போ துணைக்காரணி தொடர்பாக பார்க்க போகிறோங்க, துணைக்காரணி தொடர்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில நொதியங்களின் ஊக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதமல்லாத கூறுகள் நன் புரோட்டினஸ் மலிக்யூல்ஸ் துணைக்காரணிகள் எனப்படும். அப்போ துணைக்காரணி என்றால் என்னன்னு கேட்டால், துணைக்காரணி புரதமல்லாத கூறுகள். புரதமல்லா கூறுகள், இந்த புரதமல்லாத கூறு, சரியா, இந்த புரதமல்லாத கூறு தான் துணைக்காரணி. இந்த துணைக்காரணிகள் நொதியங்களுடன் ரெண்டு வழிகளில் இணையும். புரதமல்லாத கூறு, துணைக்காரணி, சரியா, நான் இப்படி போடுறேன். துணைக்காரணிகள் ரெண்டு விதமாக இணையும். ஒன்று ரெண்டு, சரியா, எப்படியெல்லாம் இணையும்னா, சிலது நெருக்கமாக பிணைந்து நிரந்தரமாக இருக்கும். நெருக்கமாக பிணைந்து நிரந்தரமாக இருக்கும். சிலது தளர்வாக பிணைந்து தற்காலிகமாக இருக்கும். நெருக்கமாக பிணைந்து நிரந்தரமாக இருக்கும், தளர்வாக பிணைந்து தற்காலிகமாக காணப்படும். இந்த தளர்வாக பிணைகிறது மீளக்கூடியது, அப்படின்னா திரும்ப அது கலண்டு போயிடும், மீளக்கூடியது. அப்ப உண்மையிலேயே இந்த துணைக்காரணம் எங்க வந்து சேரும்? இதுதான் நொதியம் இருக்கணுமே,
துணைக்காரர்கள் இங்கேயா இந்த இடத்துல மாறி இப்படி ஒரு இடத்துல வந்து சேருது நம்ம, சரியா? சேர்ந்து நொதிய செயற்பாட்டை ஊக்குவிக்கும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, நொதிய செயற்பாடு ஊக்குவிக்கணும். அது இப்படி தான் அவரோட உயிர் மையம் இருந்துச்சு. இப்படி இருக்கிற உயிர் மையத்தை உள்ள நொதியத்தில் துணைக்காரன் வந்து சேர்ந்தனால தான் உயிர் மையம் கீழ்ப்படையுடன் பொருந்துகின்ற வடிவமுடையதுக்கு மாறி, சரியா? அப்போ இந்த துணைக்காரன் நொதியத்தோட ரெண்டு மெத்தட்ல சேரலாம். நெருக்கமாக இணைக்கப்பட்டு நிரந்தரமாக இருக்கலாம், நெருக்கமாக இணைக்கப்பட்டு நிரந்தரமாக இருக்கலாம், அல்லது தற்காலிகமாக எப்போ தளர்வாக இணைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கலாம், சரியா? இப்போ இந்த துணை காரணிகளை, ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பிரிக்கலாம். துணை காரணிகள் நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். இப்போ துணை காரணிகளை ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னாவது, சரியா, சேதன துணை காரணி. அடுத்தது ரெண்டாவது, அசேதன துணை காரணி. சேதன துணை காரணி, அசேதன துணை காரணி. இந்த சேதன துணை காரணிக்கு தான் நாங்கள் இன்னொரு பேர் சொல்லுவோம், என்ன தெரியுமா? துணை நொதியம். சேதன துணை காரணிக்கு இன்னொரு பேர் துணை நொதியம். இந்த சேதன துணை காரணிக்கு உதாரணம் கேட்டால், விட்டமின்ட பெறுதிகள் என்ஏடி பிளஸ் எஃப்ஏடி பயோட்டின் என்பன. விட்டமின்ட பெறுதிகள் என்ஏடி பிளஸ் எஃப்ஏடி பயோட்டின் என்பன சேதன துணை காரணிகள். அசேதன துணை காரணிக்கு உதாரணம் கேட்டால், சரியா, அசேதன துணை காரணிக்கு எல்லாம் உதாரணம் கேட்பாங்களா இருந்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ZN2+, சரியா? ZN2+ Fe2+ ZN2+ Fe2+ Cu+, இதெல்லாம் அசேதன துணை காரணிக்கான உதாரணம். துணை காரணிகள் நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க, சேதன துணை காரணி, அசேதன துணை காரணி. சேதன துணை காரணிக்கு உதாரணம் துணை நொதியம், அசேதன துணை காரணிக்கு உதாரணம், சாரி, சேதன துணை காரணிக்கு இன்னொரு பேர் தான் துணை நொதியம். துணை நொதியங்களுக்கு உதாரணம் கேட்டா விட்டமின்ட பெறுதிகள், சரியா? விட்டமின்ட பெறுதிகள் வரும் NAD+ FAD பயோட்டின். விளங்கும் துணை நொதியம்னா என்னன்ட்டு? NAD+ என்பது ஒரு துணை நொதியம், FAD என்பது ஒரு துணை நொதியம், பயோட்டின் துணை நொதியம். சரியா, பதையும் பார்ப்போம். அப்ப துணை காரணிகள் சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதமல்லாத கூறுகள் துணை காரணிகள் எனப்படும். புரதமல்லாத கூறுக்கு தான் நாங்கள் பேர் சொல்றது துணை காரணிகள். இத்துணை காரணிகள் நொதியங்களுடன் ரெண்டு வழிகளில் சேரும். சிலது நெருக்கமாக பிணைந்து நிரந்தரமாக இருக்கும், ஏனையவை தளர்வாக பிணைந்து தற்காலிகமாக இருக்கும். தளர்வாக பிணைக்கப்பட்ட துணை காரணிகள் குறிப்பிட்ட நிபந்தனையில் மீளக்கூடிய துணை காரணிகள், மீளக்கூடியதாக இருக்கும். துணை காரணிகளை நொதிய தொழிற்பாட்டுக்கு அவசியமான புரதமல்லாத கூறுகளை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று சேதன துணை காரணி, ரெண்டு அசேதன துணை காரணி. இந்த சேதன துணை காரணி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், சேதன துணை காரணிகளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, துணை நொதியம், துணை நொதியம், துணை நொதியம். உதாரணம் விட்டமின்ட பெறுதிகள் NAD+. அப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிக்கணும். நீங்க நான் மார்க் பண்றேன், நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். விட்டமின்ட பெறுதிகள் நீங்க எழுதி ஆகணும், NAD+ எழுதி ஆகணும், FAD எழுதி ஆகணும். இது மூணு எழுதிட்டு தான் மற்றதை நீங்க எழுத போகும். இது எழுதாம மற்றது எழுத போறது இல்லை. விட்டமின்ட பெறுதிகள் NAD+ FAD இன்னும் ஒன்று சேர்த்துக்கணும் நீங்கள், இதெல்லாம் வெட்டிட்டாலும் பரவாயில்ல.
இந்த பயோட்டின், இந்த பயோட்டினையும் சேர்த்துக்கணும். விட்டமின் பிரதிகள் பயோட்டின், என்ஏடி பிளஸ், எஃப்இடி. அடுத்து அசைதன துணை காரணி. அசைதன துணை காரணிகள் இன்னொரு பேருக்கு அயன் ஏவிகள், சரியா? அசைதன துணை காரணிகள் உதாரணம் இருக்கு பாருங்க. இது மூன்றும் நீங்க மறக்கக்கூடாது. Zn2+ Cu2+ Fe2+ எல்லாம் 2+ 2+ 2+ தான். சில சந்தர்ப்பங்களில் சிஎல் மைனஸ், பிறகு பிளான்ட் எல்லாம் படிக்கும் போது சிஎல் மைனஸ் ஒரு அயன் ஏவியாக அல்லது நொதிய ஏவியாக செயற்படும். பார்ப்போம் சரிதானே.